நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூரை அடுத்திருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் 13 வயது மாணவி ஒருவர் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த மாணவியின் பெற்றோர்கள் சென்னையில் வசித்து வருகிறார்கள். மாணவி அந்த பகுதியில் உள்ள உறவினர் வீட்டில்தான் தங்கி பள்ளியில் படித்து வந்தார். அதே பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் இந்த மாணவியுடன் பேசி பழகி வந்துள்ளார். சம்பவத்தன்று அவரது உறவினர்கள் வீட்டில் இல்லாதால் மாணவி மட்டும் தனியாக இருந்துள்ளார். அதை நோட்டமிட்ட 10ஆம் வகுப்பு மாணவர் அந்த வீட்டிற்குள் சென்றார். வீட்டிலிருந்த மாணவியை மிரட்டி உல்லாசமும் அனுபவித்தார். இங்கு நடந்த சம்பவத்தை வெளியே யாரிடமும் கூறிவிடக்கூடாது எனவும் அந்த மாணவியை மிரட்டிச் சென்றார். மாணவியிடம் உல்லாசம் அனுபவித்ததை அந்த மாணவர் அவருடன் படிக்கும் நண்பர்கள் 2 பேரிடமும் கூறியுள்ளார். இதையடுத்து அவர்கள் 2 பேரும் அந்த மாணவியிடம் உல்லாசம் அனுபவிக்க திட்டமிட்டனர். அவர்கள் அந்த மாணவியிடம் சென்று, நீ அந்த மாணவருடன் உல்லாசமாக இருந்த வீடியோ எங்களிடம் உள்ளது, எங்களையும் அனுசரித்து செல்லாவிட்டால் அந்த வீடியோவை உனது பெற்றோரின் வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பி விடுவோம் என கூறி மிரட்டியுள்ளனர். இதை கேட்டு பயந்து போன அந்த மாணவி, நீங்கள் சொல்வதை கேட்கிறேன் என்றும் கூறியுள்ளார். இதையடுத்து மாணவி வீட்டில் தனியாக இருக்கும்போது அந்த மாணவர்கள் 2 பேரும் சென்று மாணவியை மிரட்டி உல்லாசமும் அனுபவித்தனர். மாணவி வீட்டில் தனியாக இருக்கும் போதெல்லாம் மாணவர்கள் அடிக்கடி அந்த வீட்டிற்கு சென்று வருவதால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டின் ஜன்னல் வழியாக பார்த்தனர். இதை பார்த்த மாணவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியும் விட்டனர். உடனே அவர்கள் வீட்டிற்குள் சென்று மாணவியிடம் விசாரித்தனர். அப்போது மாணவி தனக்கு நேர்ந்த துயரத்தை கூறி கதறி அழுதார். இது குறித்து உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் செய்யப்பட்டது. அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையும் நடத்தினார்கள். விசாரணையில் உறவினர் வீட்டில் தனியாக இருந்த மாணவியை மிரட்டி மாணவர்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து மாணவர்கள் 2 பேரையும் போலீசார் கைதும் செய்தனர். போலீசார் தேடுவதை அறிந்த மற்றொரு மாணவன் அந்த பகுதியிலிருந்து தலைமறைவாகிவிட்டார். அவரை போலீசார் வலைவீசி தேடியும் வருகிறார்கள். கைது செய்யப்பட்ட 2 மாணவர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். உறவினர் வீட்டில் தங்கியிருந்த 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை 3 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.